ஹாய் ஹனி, காதலர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பேபி. நான் உனக்கு காதலனா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட வந்து வரதட்சணை வாங்க மாட்டேன். அப்படியே நீங்க கேட்டாலும் எங்க அப்பா ஒரு ரூபா கூட உங்களுக்கு வரதட்சணை தர மாட்டார். ஏன் பேபி? ஏன்னா ஏற்கனவே எங்க அப்பா நிறைய வரதட்சணை கொடுத்து ஒருத்தனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். மின்னல், என் ஒய்ஃபு வீட்டோட சாவி உங்கள்கிட்ட கொடுத்தாங்களாங்க, சாவி கொடுக்குறீங்களா? சரிடா, தர்றேன். இந்தாடா, வாங்கிக்கோடா. என்ன மரியாதை இல்லாமல் கொடுக்குற? மரியாதையை கொடு. ஏங்க, அவங்க பொண்டாட்டி சாவி கேட்டால் சாவியை மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, மரியாதையெல்லாம் கொடுக்க சொல்லலை. என்ன இது, மரியாதை வைக்க மாட்டியா? எங்க சோத்துக்கு குழம்பு தாங்க வைப்பாங்க, மரியாதைலாம் வைக்க மாட்டாங்க. எனக்கு மரியாதைலாம் எப்படி சமைக்கணும்னு தெரியாது. மாதவா, தம்பி போங்க. தம்பி இன்னுங்க கோயிலுக்கு போனோனே வந்துட்டீங்க. என் பேர்ல அர்ச்சனை பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா இல்லையா? உன் பேர்ல அர்ச்சனை பண்ண சொன்னேன். ஐயர் அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நடை சாதிட்டு போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க, ஏன் அர்ச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னாரு? ஐயர் உங்க மனைவி நட்சத்திரம் என்னன்னு கேட்டாரு. அதுக்குன்னா என் மனைவி வந்து நட்சத்திரம் கிடையாதுங்க, அது ஒரு பெரிய கிரகம்னு சொன்னேன். கடாலடியா நடைய சாத்திட்டு போயிட்டாரு. எஸ்கியூஸ் மீ லேடி, நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்கு. ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குழந்தையுமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு. அப்பா துப்ப மினல், என்னங்க இந்த பேட்ல நான் சொல்றதெல்லாம் எழுது. சரிங்க. அதுல மிருகங்கள்னு தலை போட்டுக்கோ. சிங்கம்னு எழுது. அடுத்து புலின்னு எழுது. அடுத்து கரடின்னு எழுது. அடுத்து ஒட்டகம்னு எழுது. அடுத்து காண்டாமரகம்னு எழுது. எப்படி எழுதியிருக்க பார்ப்போம். என்னங்க? சிங்கம், புலி, கரடி, ஒட்டகம், காண்டா மட்டும் எழுதுனே. ரொம்ப வாசிக்காத.